ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. இது வதங்கின டைம்லேயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு வதக்கி விடுங்க. இந்த கேப்பில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 தக்காளி, 5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை இல்லை கசகசா கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மஷ்ரூமை மஞ்சத்தூள் தண்ணி கூட சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதே டைமில் பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமுக்கு ரொம்ப உப்பு தேவை கிடையாது. எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த டைமில் மசாலா எல்லாமே 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் இந்த 4 சேர்த்துக்கிறோங்க. கொத்தமல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் இந்த 4 சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 2 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மஷ்ரூம் பொதுவாகவே நம்ம வந்து என்ன செஞ்சு சாப்பிட்டாலும் மஷ்ரூமில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், ரொட்டி, பரோட்டா, தோசை, இட்லி, இடியாப்பம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு இதை சாப்பிட்ற டைமில் வா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டு கண்டிப்பாக எனக்கு தருவீங்க. அந்த மாதிரி இருக்கும், செஞ்சு பாருங்கள். இது வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, 1 கால் கப் போதுங்க. மஷ்ரூம் வந்து சீக்கிரமே வெந்துடும். இது வந்து சிம்லேயே வச்சுட்டு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், நல்லாவே வெந்து வந்துடும். இது வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் சமைக்கிறது தான் நமக்கு வந்து ரொம்பவே விருப்பமான விஷயங்க. இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.